வணக்கம். நான் சித்தர் முருகேசன். ஏ உருவாக்கும் மனிதனுக்கு எதிர்காலம் சொந்தம். இப்படி ஓஷோவின் புஸ்தகம் ஒன்று படித்தேன், அதான் ஞாபகம் வருது. அதாவது உருவாக்கம், உருவாக்குதல் அப்படின்னு ரெக்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீக்ரியேஷன், அதாவது இருக்கிறத ஏதோ ஒரு வகையில் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு விதமாக உருவாக்குறது, அதான் வந்து ரெக்ரியேஷன் அப்படிம்பாங்க. ஆனால் வந்து பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தை வந்து புழங்கிக்கிட்டு கிடக்கு. இப்போ நான் வந்து இந்த வீடியோ பிளாகிங், இந்த வீடியோ பிளாகிங் அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் என்னடா அண்ணா அப்போல்லாம் வந்து டேட்டா காஸ்ட்லி, சொந்த சிஸ்டம் கிடையாது, நெட் ஆக்சஸ் கிடையாது, இப்படி ப்ளஸ் நான் வந்து ஒரு பிரெட் ஹண்டர் ஆகிட்டேன். அப்போல்லாம் வந்து வீடியோங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜியோ புண்ணியத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து வீடியோ அப்படின்னா சில நேரங்களில் இந்த நியூஸ் சேனலில் வந்து ஏதாவது பைட்ஸ் கேட்பாங்க, பைட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு முறை ஒரு சேனல் நண்பர் தான், அவர் கூட பர்சனலாக நமக்காக வீட்டில் உட்காந்து என்னுடைய இந்த தேச கனவுகள் அதை பற்றி பேசி ஒரு வீடியோ எடுத்தது ஞாபகம் வருது. இப்போ அதெல்லாம் விட்டுருவோம் அந்த பழைய கதையை. இப்போ லேட்டஸ்ட்டாக வீடியோ அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து நம்ம லேப்டாப்புள்ள வெப்காம் இருக்குது அப்படிங்கிற மேட்டர் தெரியாது, தெரியாமல் போயிடுச்சு சில மாதங்கள். அதுக்கப்புறம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக அதை வந்து நான் கண்டுபிடிக்கிறதுனா என்ன, அது ஏற்கனவே இருக்கும், அது இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த லேப்டாப்பை தூக்கிட்டு போய் தூரம் வச்சுட்டு அந்த ஃப்ரேமுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, அப்போல்லாம் வந்து இந்த காலர் மைக்கெல்லாம் கிடையாது, ஒரே இறைச்சலாக கிடக்கும். அது சில காலம் வரைக்கும் அப்படி போச்சு. அதில் அந்த காலத்தில் வந்து மொபைல்ஸில் வந்து வீடியோ ஷூட் பண்ணால் கிளாரிட்டி வராது, அது ஒரு பெரிய தலைவலி. அப்படி அது தள்ளி போயிட்டே வந்தது. அதுக்கப்புறம் இந்த பிங்க்டெக் யூடியூப் சேனல், அவர் தான் வந்து ஏதோ ஒரு முறை சொன்னார், நீங்கள் ஏன் சினிமா விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு. சரி, சினிமாங்கிறது வந்து என்னுடைய தொழில், அதாவது வந்து அதில் பேரை வாங்கணும், புகழை வாங்கணும், வெங்காயத்தை வாங்கணும், அதெல்லாம் கிடையாது, பைசா வேணும். அந்த பைசாவை வச்சு ஒரு பிரச்சார வாகனம், அந்த பிரச்சார வாகனத்தை வச்சுக்கிட்டு ஆல் இண்டியா டூர் மக்களுக்கு வந்து என்னுடைய திட்டங்களை பற்றி சொல்லணும், இதுதான் கனவு. சரின்னா அப்போ வந்து அந்த காஷ்மோரான்னு ஒரு படம் வந்துருந்தது, அதை வச்சு போட்டோம். அது கூட வந்து எஃபி லைவ் தான் நினைக்கிறேன், எஃபி லைவ். அதுக்கப்புறம் வந்து இந்த காலர் மைக்கு, முதல்ல வந்து ஒரு காலர் மைக்கே வர வச்சோம் ஆன்லைனில், அது வேலையே செய்யலை. சரி, இருக்கட்டும், இளையராஜா ரெக்கார்டிங்க்கு போனப்போ பவர் கட்டாமல அப்படின்னு மனசை ஆட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு முறை சென்னை சென்ற போது, இது வந்து நான் உபயோகிக்கிற இந்த காலர் மைக் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது நான் போயிருந்தேன்னா வாங்கியிருக்க மாட்டேன். ஏதோ மவள மாப்பிள்ளையும் போனதுனால அவங்களுக்கு அரிசி வேலை தெரியாதா, இல்லை நம்ம மேலே எதனா லவ் அஃபெக்ஷனா தெரியாது, வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து இந்த ஆடியோ நாய்ஸ், அதை வந்து டீநாய்ஸ் பண்ணோம், அது ஒரு பக்கம். அப்போ கூட வந்து என்னடான்னா இந்த எடிட்டிங்லாம் தெரியாது,
வீடியோ எடிட்டிங்லாம் தெரியாது. இந்த விண்டோஸ்காரன் வந்து தர்மத்துக்கு ஒன்று கொடுத்துருப்பான், அது பேர் என்ன, விண்டோஸ் மூவி மேக்கர். அது வந்து சும்மா இந்த ஸ்லைட் ஷோ மாதிரி தான் வரும் ஏறக்குறைய. சரி, அது போச்சு. அதுக்கப்புறம் இந்த பிங்க்டெக் சேனல், அவர்களுக்கு வந்து நாம் ஷூட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். அதில் வந்து ஓரளவுக்கு, அதாவது வந்து எல்லாமே வந்து ட்ரையல்ஸ் அண்ட் எரர் தானே. அப்படியே ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு பிரச்சனை, ஏன் வருது, எப்படி வருது, அப்படியே வந்துட்டோம். இந்த பவர் டைரக்டர்லாம் கூட ஏற்கனவே உபயோகிச்சிருக்கேன். ஆனாலும் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இது வந்து ஒரு பெரிய கனவு. ஏன்னா லேகியம் வைக்கிறவன்லாம் வந்து கையால் பேக்ரவுண்டை மாற்றி போட்டு சீனை போடுறானுங்க, நாம் ஏன் பண்ணப்படாது அப்படின்னு. அதுக்காக தான் வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன். இது கூட நீங்கள் வந்து பழைய வீடியோஸ் பார்க்குறவங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி ஒரு ஸ்க்ரீனை உபயோகிச்சிருப்பேன், க்ரீன். அது என்னடனா டார்க் க்ரீன். இந்த பேக்ரவுண்ட் மாற்றுறதுக்கு இப்போ உபயோகிச்சிருக்கிற இந்த கலர் தான் உபயோகிக்கணும் அப்படின்னு கூட தெரியாது. இது நம்மது வந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு தானே. இப்போ வந்து இந்த ஃபோனடிக் டைப்பிங்லாம் வந்து நான் 2003 இமேஜின் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அப்போ வந்து நமக்கு இந்த இணைய உலகத்தோடலாம் பெருசாக டச்சு கிடையாது. ஏதோ ஒரு உலகான சிஸ்டம் ஒன்று இருந்தது, அதில் உக்காந்துக்கிட்டு லெட்டரை டைப் பண்ணியாச்சுன்னா போதும், ஒரே ஆனந்தம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கவிதைகளை எல்லாம் இந்த தமிழ் இங்கிலீஷ்னு சொல்கிறோம் அந்த வகையில் அழைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய சைக்கலாஜிக்கல் அசம்ஷன் என்னடனா, இது வந்து ரெண்டு டப்பா இருக்கும், நான் சொல்கிறது ஸ்க்ரீனில் மேலே வந்து இங்கிலீஷில் போட்டால் கீழே தமிழில் ஒன்றும். இது வந்து நீங்கள் பொய்ன்னு நினச்சாலும் சரி, உண்மைன்னு நினச்சாலும் சரி, சத்தியமாக நினச்சேன். நினச்சி அடித்து போட்டு அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டெல்லாம் கூட வந்து எரிச்சிட்டேன், இது தேவைப்படாது. அது ஒரு பெரிய சோக கதை, அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த லைட்டிங் ப்ராப்ளம், இது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து போன வருஷம் நினைக்கிறேன், போன வருஷம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னடானா, நம்ம மாப்பிள்ளை ஸ்டுடியோவில் வாய்தா போன அந்த கேமரா ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து வச்சு அதுக்கு ஏதோ அதுலேயே லைட்டிங், அதுலேயே மொபைல் ஸ்டாண்ட் எல்லாம் வரப்பில் எதுவும் பண்ணி பண்ணோம். அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து என்னடான்னா, லைட்டிங் வந்து ரொம்ப முக்கியம். லைட்டிங்கில் வந்து பிரச்சனை இருந்தாச்சுன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகாது. அது வந்து அதை விட பெரிய பிரச்சனை என்னடான்னா, என்னுடைய டென் வந்து ரொம்ப சின்னது. மிஞ்சி போனால் ரெண்டு பாடியை போடிக்கலாம், அவ்வளோதான். இதுக்குள்ளே வித்தை காட்டணும். இதுதான் சொல்லுவாங்க, நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன்ட்டு. அப்படி ஏற்கனவே ஒரு முறை இந்த மொபைல் ஸ்டாண்டு, அது வந்து வுட்டிலே ரெடி பண்ணியிருந்தேன் நான். அதுலேயே லைட்டு வராப்பில், அதுலேயே மொபைல் வைக்கிறாப்பெல்லாம் பழைய பதிவுகள் பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னடான்னா, எப்பவுமே வந்து ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முயற்சி திருவினையாக்கும். இப்போ வந்து நாம் வந்து தப்பாக எத்தனை முறை செய்தோம்னா அப்போ தான் வந்து சரிங்கிறது என்னங்கிறது புரியும். இப்போ கடவுள் புண்ணியத்தில் வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வசதி கிடையாது. வசதி இருந்திருந்தால் இதுக்கெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு ஆர்டர் போட்டோம்னா வந்துருப்போது வச்சு காலத்தை ஓட்டியிருப்போம். இது ஒரு வரம், அதாவது வறுமை. வறுமையில் வந்து பல விதம் இருக்குது. சோத்துக்கு இல்லாத வறுமையில் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படியாப்பட்ட உருவாக்கும் மனிதனாக இருந்தாலும் பெருசாக பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 9 வருடங்கள் தினசரி 20 ரூபா
இந்த இன்டர்நெட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். 2009 வரைக்கும் கூட வந்து 10 பைசா வருமானம் கிடையாது இந்த இன்டர்நெட்ல இருந்து. ஆனால் ஒரு தொலைநோக்கு கொண்ட நபராக அதை நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கை கை விட்டுவாங்க, ஏன் குடிக்கிறதுக்கு கூட இல்லை கொப்பளிக்கிறதுக்கு பண்ணிடா இப்படியெல்லாம் இருக்கிட்ட விடுப்பா இதெல்லாம் லாட்டிட்டு விட்டு மாதிரி அப்படின்னு நான் கன்வின்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன் பாருங்க. அதாவது வந்து மொபைல் ஸ்டாண்டு, இது வந்து வேக்குவம்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து டுபாக்கு சமாச்சாரம். இப்போ வந்து நான் உபயோகிக்கிற இந்த மொபைல் வந்து லெனோவான்னு நினைக்கிறேன். இது கூட வந்து மவ வாங்கி அவளுக்கு போர் அடிச்சுட்டு அவள் புது மொபைல் வாங்கணுங்கிறதுக்காக நமக்கு டைவெர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். இதெல்லாம் வந்து எவ்வளோ வசதி வந்தாலும் நான் வாங்க மாட்டேன். அது அந்த அது என்ன சொல்கிறது மைண்ட் செட் அப்படி தேவை கிடையாது அப்படின்னு. சரி, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ரெண்டு பேரை புதைக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய டென் அதனுடைய ஏரியா. இப்போ இதில் போய் இந்த ஸ்டுடியோவில் உபயோகிக்கிற கேமரா ஸ்டாண்டு அது இதெல்லாம் வைக்க முடியாது. இப்போ வந்து ராத்திரியில் வந்து படுக்கணும்னா இருக்கிற சேரு ஸ்டூலு எல்லாம் வந்து ஹாலுக்கு போயிடணும். அப்போ தான் வந்து ஒரு பாயை போட்டு ரெண்டு பேர் படுக்க முடியும். கட்டில் மெத்தை எல்லாம் இருக்குது, ஆனால் போட முடியாது, இடம் இல்லை. இப்படி இருக்கும்போது இப்போ வந்து மறுபடி நாம் வந்து ஒரு மொபைல் ஸ்டாண்டையே தயாரிக்கிறோம் வைங்க. ஒன்று இடத்த அடைச்சிட்டோம், ரெண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கார். அதனால் வந்து என்ன பண்ணேன், இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்கள ஜஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் பைப் அவ்வளோலாம். ஒரு என்ன சொல்கிறது, அதை இந்த பக்கம் இருந்து பார்க்குறதுக்கு 7 மாதிரி இருக்கான். அதில் வந்து இந்த ரெடிமேடு மொபைல் ஸ்டாண்டை வந்து அந்த பேஸெல்லாம் தூக்கிட்டு எடுத்து அடித்து சரியாச்சு. இப்போ வந்து அந்த 7 வந்து கார்னரில் வந்து எல் பெண்டு இருக்கும். அந்த எல் பெண்டில் இந்த பைப் இருக்கும்போது மொபைல் வெயிட்டுக்கு இறங்கி வந்துட்டால் என்ன பண்ணுறோம், மொபைல் காலி ஆகிடும். அதனால் அதுக்கு வந்து குறுக்கால ஒரு ஸ்க்ரூ போல்ட்டு நெட்டு எல்லாம் போட்டாச்சு. 51 வயசு இல்லை, உஷாராக இருப்போம். சரி, இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இது வந்து சுவர் முழுக்க போட்டிருந்தா நான் வந்து லேப்டாப் கிட்டே உட்காந்துக்கிட்டு பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஸ்டுடியோவுக்குன்னு வாங்கியிருக்காங்க. அது க்ரீன் ஸ்க்ரீனெல்லாம் எவன் கேட்குறான் இந்த காலத்தில், அது சும்மா இருக்கவே கொண்டாந்து இங்கே போட்டாங்க. நான் வந்து அதை வச்சு ரெடி பண்ணேன். அது கூட வந்து அஃபிஷியலாக பண்ணணும்னா பேக்கடு பை ஃபோம் அப்படிங்கிறான். ஃபோம்லாம் வந்து எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த ஹார்ட் போர்டு இந்த பறிச்சாட்டைக்கு உபயோகிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். அதுக்கு வந்து இந்த சைக்கிளில் ஸ்டாண்ட் கிளிப் வரும், அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு 3 கிளிப்பை போட்டு பின்னால் வந்து சப்போர்ட்டுக்கு சின்ன சின்ன ரீப்பர் வச்சு அந்த கிளிப்பை போட்டு அந்த கிளிப்பு வழியாக ஒரு பைப்பை விட்டு பின்னாடி வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சமீபத்திய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, கேப் வரும். ஏன்னா வந்து நான் லேப்டாப் முன்னே இருந்தே வந்ததுனால
சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இப்போ நான் இந்த செவன், நாம் பிறந்த தேதி 7, லக்கி 7, இதில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே வந்து என்னடான்னா, வேலை முடிஞ்சதும் அப்படியே அப்படி திருப்பி விட்டுடலாம். அதாவது போகும்போது வரும்போது அது அடிபடுறதோ இடிபடுறதோ அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பர்ஃபெக்ஷன், ஒரு பர்ஃபெக்ஷன் வரணும்னா, இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன், ஒரு மொபைலு, இதுக்காக நான் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது வந்து மூஞ்சில் தாடி வச்சுக்கிட்டு சீரியஸாக உத்தரத்தை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. அது ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கும்போது இந்த ஃபைனான்ஸ் மேட்டர்லலாம் நாம் வந்து பெரியார் மாதிரி, எதுக்கு எவ்வளோ செலவழிக்கணும், உலகத்தில் ஜனங்கள் வந்து 100 ரூபா செலவழிக்கிறான் நீங்க, நான் வந்து 10 ரூபா தான் செலவழிப்பேன், ஆனால் அதில் வந்து வேலை ஆயிடணும். இதனால் வந்து அந்த 10 ரூபாய் லாஸ் ஆகிருக்கு பல சந்தர்ப்பங்களில், அது வேறு கதை. ஆனால் வந்து பாலிசி, நம்ம பாலிசி வந்து என்னென்னா, மக்களுக்கு 100 ரூபாவில் முடிகிற வேலை நம்ம மூளையை உபயோகித்து 10 ரூபாவில் முடியணும். முடித்து காட்டியிருக்கேன், இது எத்தனை நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முடிவு.